ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி குட்டியம்மா. ஆக்சுவலாக ஃபெஸ்டிவல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்மளுக்கு மணி சேவிங் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ என்ன மாதிரியெல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம், இந்த சமயத்தில் என்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலமா சேவ் பண்ணலாம், இந்த ஃபெஸ்டிவலையும் எப்படி எந்த ஒரு குறையும் இல்லாமல் கொண்டாடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தடவை ஃபெஸ்டிவலுக்கு நான் சில விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். அதன் மூலமா எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் ஆச்சு. இது கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்றேன். கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் எப்பவும் சொல்ற மாதிரிதான், உங்கள் தோழி குட்டியம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எப்பவுமே ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு ஜாலி மூடுக்கு வந்துருவோம் இல்லைங்களா. கண்டிப்பா நம்ம துணி எடுப்போம், நிறைய ஸ்வீட் செய்வோம். பசங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பட்டாசு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம கையில இருந்து செலவு பண்ணி தான் ஆகணும். பட் அது எப்படி கண்ட்ரோல்டா செலவு பண்ணலாம், எந்த மாதிரி செலவு பண்ணா அதுல இருந்து அமௌண்ட் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். எல்லா வருஷமுமே நம்ம ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். சோ ஒவ்வொரு வருஷமும் ஃபெஸ்டிவல்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அமௌண்ட் வந்து எப்பவுமே நம்மளோட சேவிங்ஸ்ல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா ஃபெஸ்டிவலுமே நம்ம சூப்பரா கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். சோ நம்ம எப்பவுமே சேவிங்ஸ் அப்படிங்கற ஒண்ணு நம்ம கையில இருக்கணும். நம்ம சின்னதா ஒரு உண்டியல் கூட வீட்டுல வச்சுட்டு அந்த உண்டியல்ல 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சு இந்த பயணத்தை நான் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தான் எடுப்பேன் அப்படின்னு எடுத்தோம்னா கண்டிப்பா அதுல கூட ஒரு லம்சம் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. நம்ம கையில நம்ம வீணா சில செலவுகள் செய்ய போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அந்த செலவை எடுத்து நம்ம அந்த அமௌண்ட் அந்த உண்டியல போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தீபாவளி டைம்லயோ இல்ல பொங்கல் டைம்லயோ எந்த ஃபெஸ்டிவல் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோமோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வருஷம் இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டோமா, அடுத்த வருஷம் நான் சிறப்பா செலிப்ரேட் பண்றதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஒரு சின்ன உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த உண்டியல்ல நீங்க டெய்லியும் செலவு பண்ற அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அதுல போட்டு வச்சீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய மாற்றமாவே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. சோ இது வந்து சேவிங்ஸ் அப்படிங்கறதுல ஆட் ஆயிடும். அதை விட்டுட்டு ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், முதல் துணி எடுப்போம் இல்லைங்களா. எப்பவுமே நம்ம துணி எடுக்கும் போது ஃபேமிலியில எல்லாத்துக்குமே தான் ஷாப் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம ரீட்டைலர்ஸ் கிட்ட போறதை விட்டுட்டு ஹோல்சேல் கடை நம்ம ஏரியால கண்டிப்பா எங்கேயாவது இருக்கும், அந்த மாதிரியான ஷாப்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரீட்டைல போய் ஷாப் பண்றதுல இருந்து ஒரு 20% அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம், 20-30%. சோ அந்த மாதிரியான ஹோல்சேலர் வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் கூட நம்மளுக்கு நிறைய கேஷ்பேக் ஆஃபர்ஸோட ஃபெஸ்டிவல் சீசன் ஆஃபர்ஸ்னு போடுறாங்க. நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க, ஹோல்சேலர் கிட்ட கம்மியா இருக்கா இல்ல வந்து ஆன்லைன்ல கம்மியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு யார்கிட்ட கம்மியா இருக்கோ அங்க வந்து நம்ம ஷாப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் வந்து 20-30% வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 5000 ரூபீஸ்க்கு நான் போய் ரீட்டைலர்ஸ் கிட்ட வந்து ஷாப் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா அது 3500 இல்லனா 4000க்குள்ள நம்மளால வந்துட்டு ஹோல்சேலர் கிட்டயோ இல்ல ஆன்லைன்லயோ பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஹோல்சேல் ஷாப்ஸ் வந்து எப்பவுமே சின்னதா தான் இருக்கும். நம்ம பிரம்மாண்டமா பெரிய கடைக்கெல்லாம் போகும்போது ஃபுல்லா ஷோ பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் இல்லாம ரொம்ப நார்மலா மடிச்சு வச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம போய் தேடி பார்த்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் மெட்டீரியல் வைஸ் ஆகட்டும், குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், நீங்க வந்துட்டு ப்ரைஸ் வைஸ் ஆகட்டும், நீங்க பெரிய கடையில போய் எடுக்கிறது ரீட்டைல் ஷாப்பை விட ஹோல்சேல் வந்து கம்மியா தான் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே தீபாவளி அப்படின்னா ஷாப்பிங் வந்து நம்ம போவோம். இந்த டைம் கொரோனா சிச்சுவேஷன் அண்ட் ஹோல்சேலர் அந்த மாதிரிலாம் தேடி அலைய முடியாததுனால நான் வந்து ஆன்லைன்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை பார்த்தேன். ரொம்ப அஃபோர்டபுளா 1500 அந்த ரேஞ்சுக்குள்ள நான் தீபாவளி ஷாப்பிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சோ இந்த மாதிரி நம்ம ஹோல்சேலரோ இல்ல ஆன்லைன் ஷாப்பிங்கோ எது பெஸ்டா இருக்கோ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்வீட்ஸ் வந்து நம்ம தீபாவளி டைம்ல செய்வோம் இல்லைனா வாங்குவோம். நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே கொடுப்போம் அண்ட் நம்ம நெய்பர்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைப்போம். சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம அளவுக்கு அதிகமா வாங்கறதை விட்டுட்டு இந்த டைம்ல எவ்வளவு செலவாகும், எத்தனை ஸ்வீட்ஸ் வாங்கினா போதும், நிறைய வீட்டுல வந்துட்டு மிஞ்சி போயிடும் நிறைய பேர் வீட்டுல, அந்த மாதிரி மிஞ்சினதை நம்ம தூக்கி வீசுவோம் இல்லைனா கெட்டு போயிடும், அப்படி இல்லாம கரெக்டா அளவா பார்த்து செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம்டைம்ஸ் வெளியில வாங்கறத விட வீட்லயே நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா அது 50% ஆஃப் த காஸ்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். அதனால வீட்லயே மேக்சிமம் செய்யறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இல்ல நிறைய வந்து நாங்க செய்யணும், வீட்டுல நிறைய பேர் இருக்கோம், செய்ய முடியாது அப்படின்னா
நம்ம ஃபேமிலி இருக்கோம் இல்லைங்களா, ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி சேர்ந்து ஒரு ஆள் வச்சு நம்ம ஜாமா வாங்கி கொடுத்து பண்ணா கூட ரொம்ப கம்மியா தான் ஆகும் நம்ம கடையில வாங்குறதுக்கும் வீட்டுல செய்யறதுக்கும் அந்த டிஃபரன்ஸ். சோ நியர்லி ஒரு 30-40% அதுல கூட நம்ம சேவ் பண்ண முடியும். நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி கூட பண்ண மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா கிராக்கர்ஸ் வாங்குறது. சோ தீபாவளி டைம்ல கிராக்கர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம், நம்ம வாங்குவோம். அது வந்து 1 week பிஃபோர் அந்த மாதிரி எல்லாம் வாங்கினோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். தீபாவளி அன்னைக்கு முன்னாடி நைட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதுல வந்து ஒரு அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாவும் கிடைக்கும் நம்மளுக்கு. அது கூட நம்மளோட சேவிங்ஸுக்கு ஒரு பார்ட்டா இருக்கும். சோ இந்த மாதிரியான சில விஷயங்களை நான் இந்த வருஷம் ஃபெஸ்டிவல் சீசனுக்கு வந்துட்டு கடைபிடிச்சிருக்கேன். சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும், இந்த மாதிரி பண்ணாலும் நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா பிளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா குட்டியா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இன்னொரு அழகான குட்டியான வீடியோல நான் உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். தேங்க்யூ, பை பை.